ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான வீக்கெண்ட் பற்றி பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி ரயில்வேலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது அதை வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு இடத்துல இருந்து ரயில்வே அதாவது ரயில்வேல ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி என்ன அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கோனையும் அல்லவைங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோடு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஓகே இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வேலேருந்து தான் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் மெயினாக இவங்க வந்து ஒன்லி ஸ்டாஃப் நர்ஸ்க்கான வேக்கண்ட் மட்டும்தான் விட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கூட சேர்த்து நிறைய பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான வேக்கண்ட்டுமே வந்து விட்டுருக்காங்க இவங்க வந்து உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸாமும் வந்து வைக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லி ஸ்பெஷலி கோவிட் நைன்டீன் வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் வந்து மெயினாக வந்து இந்த ஜாப் வந்து அவங்க விட்டுருக்காங்க அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோவிட் நைன்டீன் போஸ்டிங்னு சொல்லிவிடும் ஓகே இனி என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வேக்கன் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா இருபதுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான சேல்ரி வந்து அவங்க எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து பர் மந்த்து சேல்ரியாக அவங்க வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து லேப் அசிஸ்டண்ட் அவங்களுக்கான சேல்ரி பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரேடியோகிராஃபர் அவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பத்தொம்போதுலருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான சேல்ரி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பர் மந்த்து சேல்ரியை வந்து அவங்க கொடுக்குறாங்க பிளஸ் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பிளஸ் அலோவன்ஸுமே சேர்த்து தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஓகே இனி வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் ஓகே ஜிஎன்எம் பண்ணவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் தென் பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்களுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இவங்களோட ஏஜ் லிமிட் வந்து ஆல்ரெடி சொன்னது தான் இருபதுலருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து லேப் அசிஸ்டன்ட் அவங்க வந்து பிஎஸ்சி வித் பயோ கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் லைஃப் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆர் அட்லீஸ்ட் மினிமம் டூ இயர்ஸ் கோர்ஸ் ஆகுது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ரேடியோகிராஃபர் இவங்க வந்து டென்த் அண்ட் ப்ளஸ் டூ வித் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க டிப்ளமா பண்ணவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் தென் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தென் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நர்சிங் கவுன்சிலில் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் தென் வந்து எப்படி இப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜருமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க தென் இன்டர்வியூ டேட் என்றைக்கு அப்படின்றதுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் இங்கே வந்து மெயில் ஐடியெலாம் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் ஹவு டு அப்ளைன்னு இருக்கிறத டார்க் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அங்கே வந்து கீழே வந்து அவங்களோட அந்த ஐடி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இருக்கணும் உங்களை வந்து அவங்க எப்படி வந்து இன்டர்வியூ வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இன்டர்வியூ வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் வந்து இன்டர்வியூ வந்து வைக்கலாம் அவங்க வந்துனா டெலிஃபோ டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஆர் வாட்ஸ்அப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எதில் வேணாலும் வைக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் உங்களை வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் இன்டர்வியூக்கான மெசேஜ் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் தென் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டோட ரயில்வேவோட இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே வந்து நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து செகண்டாக வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர் அங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான இல்லைன்னா பாராமெடிக்கல் வேக்கன்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் தென் அப்ளை அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இதே போல் நர்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்டு வரோம் நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஓகே காய் தேங்க்யூ